வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 19 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: காற்று சுழற்சி இலங்கையின் வடக்கு பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து அமைந்திருக்கிறது. காற்று சுழற்சியின் மையம் தீவிரமடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் தமிழ்நாட்டின் அருகே, அதாவது வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோரமாகவே தீவிரமடையும். அதாவது கீழடுக்கு சுழற்சி, காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு பகுதி, தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோரமாகவே தீவிரமடையும். பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் பொழுது தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் நீடித்து கொண்டிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கும் பொழுது விலகி செல்லும். இந்த நிகழ்வு நடந்தேறுவதற்கு 23 பிடித்துவிடும். அதற்கு பிறகு 24, 25, 26, 27 தேதிகள்லாம் அது புயலாக மாறி ஆந்திர பிரதேச கரைக்கு இணையாக, புதுச்சேரியின் யானம் கரைக்கு இணையாக ஒடிசா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியை நோக்கி விலகி செல்லும், அங்கே போய் கரை கடக்கும். இதனிடையே இன்றிலிருந்து வானிலை எப்படி அமையப் போகிறது, மழை எப்படி பொழியப் போகிறது, எங்கே பொழியப் போகிறது என்பதை பார்ப்போம். தற்பொழுது மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது. அதாவது பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், முத்துப்பேட்டை பகுதிகளில் இந்த மழைப்பொழிவு. புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திலிருந்து கொஞ்சம் கூடுதலாக, ராமநாதபுரம் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, தூறலாக, சாரலாக, லேசான மழையாக, மிதமான மழையாக ஆங்காங்கே நீடித்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் 2 மழை விடவே இல்லை, தொடர் மழை அடைமழையாக பொழிந்து வருகிறது. இதனிடையே ஆந்திர பிரதேசத்திலிருந்து நேற்று இரவு திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திற்குள் நுழைந்த மழை, அதாவது பேரணாம்பட்டு குடியாத்தம் பகுதிகளில் நல்ல மழை பொழிவை பொழிந்துவிட்டு அது திருவண்ணாமலை மாவட்டம் பகுதிகளுக்கு வந்து மழை பொழிவை கொடுத்தது. அந்த மழைப்பொழிவு திருவள்ளூர் மற்றும் வடசென்னை பகுதிகளுக்கு கூட வந்து மழை பொழிவை கொடுத்திருக்கும். நள்ளிரவிலே அது ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட மழை பொழிவை கொடுத்திருக்கும். இதனிடையே கர்நாடக எல்லையோரம் தருமபுரி மாவட்டத்திலையும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியிலையும், அதாவது ஆந்தியூர், எண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகள், வடக்கு பகுதியாம் ஈரோடு மாவட்டம், அத்தாணி, வரட்டுப்பள்ளம் மற்றும் அப்படியே மேட்டூர், கொளத்தூர் வரைக்கும், தருமபுரி மாவட்டம் நெருப்பூர் மற்றும் பெண்ணாகரம் அப்படியே கர்நாடக எல்லையோரத்தில் மழை பொழிவை கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் தலைநகர் பகுதி உட்பட மிக கனமழை பொழிவை கொடுத்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்கின்ற மழைப்பொழிவு, இப்பொழுது காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக, புயல் ஏதும் இல்லை, இப்பொழுதைக்கு புயல் ஏதும் இல்லை, புயலாக உருவாகும் பொழுது ஒடிசா நோக்கி திசை மாறிவிடும், இப்பொழுதைக்கு கீழடுக்கு சுழற்சியாக டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வட இலங்கை பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது, அடைந்து விட்டது எனலாம். இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் உட்பட வடகடலோரம் உட்பட தென்கடலோரம் உட்பட மழைப்பொழிவு மதியத்திலிருந்து தொடங்குகிறது. மீண்டும் ஒரு இடைவெளிக்கு பிறகு பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு மதியத்திலிருந்து தொடங்குகிறது, மாலை பரவலாகும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு மாலை இரவிலே கனமழை பொழிவு காத்திருக்கிறது. தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் வட உள் மாவட்டங்களிலும் தெற்கு ஆந்திராவிலும் தெற்கு கர்நாடகாவிலும் கேரளாவிலும், காரணம் அரபிக்கடல் குளிர்காற்றை கேரள கடற்கரையோரமாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தும், வடமேற்கு மாநிலங்களிலிருந்து வெப்பமடைந்த நீராவி கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்கள் வழியாக தமிழ்நாட்டில் நுழையவும், வங்கக்கடல் காற்று சுழற்சி கடல் நீராவியை தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களிலே உள்ளே ஏற்றவும், தென்கடலோரத்திலே
அரபிக்கடல் காற்றும் குமரிக்கடல் காற்றும் மன்னார் வளைகுடா காற்றும், அதாவது வெப்ப நீராவியும் குளிர்காற்றும் இணைந்து கன்னியாகுமரியில் நுழைய உடனடி மழை பொடிவாக கன்னியாகுமரியில் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வானிலை அமைப்பை ஏற்படுத்த போகிறது. ஆக இன்றைக்கு மே 19 ஞாயிற்றுக்கிழமை மதியம் முதல் மழை தொடங்கிய இடத்திலும் தொடர்ந்து தூரலாகவும் சாரலாகவும் ஓய்ந்தாலும் மீண்டும் வரும் மழையாகவும் வரக்கூடிய 23ஆம் தேதி வரைக்கும் மழை வானிலை தான். இதில் இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவு பரவலாக இருக்கும், சீராக இருக்கும். இன்று மதியம் முதல் நாளைய மறுதின மதியம் வரைக்கும், செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும், அதாவது 21ஆம் தேதி மதியம் வரைக்கும் பரவலாக இருக்கும். அதற்கு பிறகு நிகழ்வோட அமைப்பை பொறுத்து கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதேபோல வங்கக்கடலோர மாவட்டங்களின் டெல்டா மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் எந்த அளவிற்கு அந்த காற்று சுழற்சி தீவிரமடைகிறதோ, எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறதோ, அந்த அளவிற்கு வடகடலோரத்திற்கு மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது காற்று சுழற்சி இப்பொழுது தமிழ்நாட்டின் கரையை நெருக்கமாக இருக்கிறது. இதே நெருக்கத்தில் அமைந்து கொண்டே தீவிரமடைந்தால் நிச்சயமாக வடகடலோரத்திற்கும் மழைப்பொழிவு அதிகரிக்கும். டெல்டா முதல் வடகடலோரத்திற்கும் மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் சில நேரங்களில் காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்திற்கு நெருக்கமாக அமையும் பொழுது ஒரு சில இடங்களிலே அந்த குறைந்த அழுத்த பகுதியாம் அந்த காற்று சுழற்சியோட மையப்பகுதி தாழ்வு சுழற்சியோட மையப்பகுதி அமைந்துவிட்டால் இருகாற்று இணைவு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அது நடைபெறாமல் சற்று வெளிச்சம் வரலாம், வெயில் வரலாம். அது மையப்பகுதி என்பதனால் அந்த பிரச்சனை. இருகாற்று இணைவு எங்கே இருக்கிறதோ அங்கே கனமழை பொழிவையும் மையப்பகுதியில் சில இடங்களில் சற்று இடைவெளி கொடுத்தாலும் அது நகரும் பொழுது மையம் விலகும் பொழுது அந்த இடைவெளி கொடுத்த இடத்தில் மழை பொழிவு தொடங்கிவிடும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நிகழ்வு உங்கள் மீது இருந்தால் மழை அங்கே பொழியாது, சுற்றிலும் பொழியும். அது வடகடலோரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சில மணி நேரங்கள் அமையும், அதாவது ஒவ்வொரு இடத்திலும் சில மணி நேரம் அமையும் என்று சொல்லலாம். ஆக டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கும் பொழுது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மழை பெய்யாமல் சுற்றிலும் தமிழ்நாடு முழுவதுக்கும் 38 மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மழை பெய்யும், புதுச்சேரி பெய்யும். அது வடக்கு நகர எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த மழை பொழிவு இடைவெளி கொடுக்கும். இருந்தாலும் அதே இடத்துல நீடித்து கொண்டிருந்து அப்படியே மழையே பெய்யாமல் விலகி போய்விடாது. அது நகர்ந்து 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 தீவிரமடைந்து தீவிரமடைந்து அது விலகி செல்லும். ஆகையின் காரணமாக ஓரிடத்தில் மழைக்கு சாதக இருகாற்று இணைவு இல்லாவிட்டாலும் நமக்கு பெய்யவே இல்லையே, 19ஆம் தேதி மதியம் என்றார்களே, மதியமும் வந்துவிட்டதே, இந்த மழை பொழியாது என்ற அவநம்பிக்கை கொள்ளவே வேண்டாம். நிறைய பேர்களுக்கு நிறைய மழை பொழிவை கொடுத்து விட்டது, நம்பிக்கை நிறையவே பிறந்து விட்டது. இதுவரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை பொழியாமல் இருக்கிறது. வடவுள் மாவட்டங்களில் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஒரு இடங்களில் ஒரு சில இடங்களில் இன்னும் பல இடங்கள் இருக்கிறது, சில பேர் இன்னும் சொல்லவில்லை. அதுவே நிறைய இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களுக்கு மதியம் கூட தொடங்கலாம், மாலை கூட தொடங்கலாம், இரவு கூட தொடங்கலாம், அந்த இடத்தில் நாளை கூட தொடங்கலாம். கண்டிப்பாக 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கும் மழை கொடுக்கும் வகையில் நல்ல ஒரு செட்டிங் செட் ஆகி கனமழை பொழிவை, குறைந்தபட்சம் கனமழை பொழிவை கொடுக்கும், அதிகபட்சம் மிக கனமழை பொழிவு சில இடங்களிலே குறிப்பாக வடகடலோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகள் கேரளா கர்நாடகாவிற்கு நிறைய மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதக அமைப்பு தெரிகிறது. ஆகவே மழை பொழிவு இருக்கிறது, சில இடங்களிலே சற்று கூடுதல் மழை பொழிவு. ஒரு நேற்றுக்கு எப்படி சில இடங்களில் பெதப்பம்பட்டி மற்றும் பெரியப்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா தொண்டாமத்தூர் அப்படியே ஒத்தக்கால் மண்டபம் இன்னும் பொள்ளாச்சி தெற்கில் சில இடங்கள்லாம் கோயம்புத்தூர் மாநகரம் கூட திடீரென்று ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது போல எங்கும் திடீரென்று ஒரு மழைப்பொழிவை, ஒரு அச்சுறுத்து மழைப்பொழிவை கொடுக்கும், அருகிலேயே குறைவாக இருக்கும். இதுதான் இந்த ஆண்டினுடைய வானிலையே. காற்று குவிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே அதிகமான மழைப்பொழிவையும் அருகிலே குறைவாகவும் அருகிலே ஒதுக்கினாலும் ஒதுக்கிய இடத்திற்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களிலேயோ அடுத்தடுத்த நாட்களிலேயோ 23ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கும்.
இதில் 21 நாளைக்கு மழைப்பிடிப்பு பரவலாக கடமணியாக இருக்கும். நாளைய நாளைய மறுதினம் அதாவது 21, 22, 23 ஒரு குறிப்பிட்ட இடங்களை அச்சுறுத்தும் மழையாக, அதாவது குறிப்பாக வடகடலோரம் சென்னை உட்பட நெருங்கும் நிகழ்வாக இருந்தால் அது வடகடலோரத்தை அச்சுறுத்தும் நிகழ்வாகும். அச்சுறுத்தும் தான் அது வந்து பாதிக்காது. இருந்தாலும் மழைப்பிடிப்பு அதிகமாக தெரிகிறது. நெருங்கி வந்தால் கண்டிப்பாக அது எங்கே இருந்தாலும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கன்னியாகுமரி உள்ளிட்ட கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையோட தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் மழை பொழிவு நிறைய இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. தயவு செய்து 23 வரை பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன். மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.